ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுவும் ஒரு டிஐஒய் தான். இந்த டிஐஒய் என்ன அப்படின்னா வந்து இது ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூந்தொடப்போம், நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கோம் இல்லையா தொடப்போம். ஸோ அது வந்து சிலதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யலாம். இது வந்து அந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தனியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் அந்த தொடப்போம். ஸோ அதை வந்து ஒரு சும்மா ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 12 இல்லை ஒரு 14 எடுத்து ஈவன் நம்பர்ஸில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு, அப்புறம் பிங்க் கலரு, அப்புறம் எல்லோ கலர். இது மூணையுமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 12 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டிக்ஸு. இது வந்து கிளாஸ் பாட்டில், இது நல்ல ஒரு 1 லிட்டர் இருக்கும் இந்த பாட்டில். ஸோ இதில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிடணும். இது வந்து கரெக்டாக அந்த வாய் கிட்ட வரைக்கும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து ஃபெவிகால் இருக்கும் இல்லையா, ஃபெவிகால். ஸோ அதை வந்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். இதோ இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ஒரு 30 to 45 minutes அப்படியே வச்சிங்கன்னா இது அப்படியே காஞ்சி போய் டிரான்ஸ்பரண்ட்டாக இதோ இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். இது வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா அது வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ நான் வந்து கோல்டன் கலர் மாதிரி கிளிட்டர் மாதிரி இருக்கிற கலரில் வந்து ஆர்டின் மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து அன்றைக்கி டிஐஒய் பாட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து செடி வச்சுருக்கேன். இது பேர் வந்து கற்பூரவல்லி செடி. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இங்கே மசாலாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. என்னென்ன மசாலானா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இந்த 4 மட்டும் இருந்தாலே போதும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காகவே தான் இருக்கணும். ஓகேவா. கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து மீன் மேலே நல்லா வந்து தடவி விட்டுருங்க, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. இப்போ வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து தோசைக்கல் வந்து செம்ம சூடாக இருக்கணும்.
அதில் அப்படியே எண்ணெய் ஊற்றி மீனை போட்டு வறுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃபிஷ் வந்து ஒரு ஒரு சைடும் 3 to 4 minutes ஃப்ரை பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.